ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ஓல்டு மாடல் வண்டி, 99 மாடல். இந்த வண்டியோட மாடல் ஃபுல் கம்ப்ளீட் பெயிண்டிங் ஒர்க் தான் வந்திருக்கு. இந்த வண்டியை நாங்கள் எப்படி பிரிக்கிறோம், எப்படி வேலை செய்கிறோம், பெயிண்டிங் ஒர்க்கில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இன்ஜின் பிரிக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பழைய வண்டி இருந்தால் கண்டிப்பாக ஜேகேஎஸ் பைக்ஸில் கொடுக்கலாம். வண்டி வந்து பெயிண்டிங் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் இப்போ எல்லாமே கழட்டி இருக்குது. டேங்க் ஸ்டீல்லாம் ஃபுல்லாக அவுக்க ஆரம்பிச்சிருக்கோம். போரோட பிஸ்டன் இதெல்லாம் எல்லாமே இன்ஜினை பிரித்து தான் ஃபுல்லாகவே A to Z நம்ம கம்ப்ளீட்டாக பிரித்து பண்ணுறோம். கீழே பார்ட் எல்லாமே ஃபுல்லாக பிரித்தாச்சு. மாஸ்க்கு, வீலு, ஏர் ஃபில்டர், ஃப்ரேமு எல்லாமே ஆக்சுவலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே மேலே நிறுத்தி வச்சு பெயிண்ட் அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது, கம்ப்ளீட் ஃபுல் ஒர்க் தான். பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளச் பிளேட்டு, கிளச்சோட ஸ்ப்ரிங்கு, கிளச் பிளேட்டு, இன்ஜினோட சென்டர் கேஸ் பிரிக்கிறோம். பிரித்தா தான் உள்ளோட கீர் பாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீர் அதுதான், அந்த கீர் போடுறதே நம்ம அந்த எழுது பாருங்கள், ஒரு மாதிரி ராச்சட் மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்டார் மாதிரி. ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர்னு அதில் தான் நம்ம வந்து கீர் சேஞ்ச் ஆகிறது. கிக்கர் ஷாஃப்ட்டு, கிளச்சு ஷாஃப்ட்டு, கிக்கரோட லாக், மேக்னெட், சென்டர் கேஸ், பாருங்க கிராங்க் ஷாஃப்ட்டு, மெயின் ஷாஃப்ட்டு சொல்லுவாங்க, கியர் பாக்ஸ், இது வந்து மெயின் ஷாஃப்ட்டு. இதான் ஒரு வண்டியோட மெயினான ஒரு பார்ட். இது அந்த கியர் பாக்ஸில் ரொட்டேட் ஆகுது பாருங்கள், ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், இது எல்லாமே கீரோட சம்மந்தப்பட்டது. ஒரு 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 பொருளையுமே இந்த மாதிரி பிரித்து எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். அந்த அந்த கீரெல்லாம் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு, அதெல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணோம், புதுசு தான் போடணுமே. எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணி நீட்டாக பண்ணும்போது ஒரு வண்டி வந்து பக்காவாக ஒரு ரொம்ப வருஷம் லைஃப் வரும், நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வண்டிலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டு, ஆயில் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் போல்நெட் எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நிக்கல் பண்ண கொடுக்க போகிறோம். பெட்ரோல் டேங்க் பெயிண்ட் ரிமூவ் போட்டு பெட்ரோல் டேங்க் உரிக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் ஃபுல்லாக சுரண்டி எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரெஷ்ஷில் போட்டு. பெயிண்ட் ரிமூவ் போட்டு தேய்ச்ச உடனே எல்லாமே ஃபுல்லாக வந்துடுது பாருங்கள். இந்தமாரி ஒரு ஒரு பொருளுமே தேய்ச்சி க்ளீன் பண்ணி அடிக்கும்போது பெயிண்டோட லைஃப் நல்லா உட்காரும். ப்ரேமர் பேசிக் கலர் ஃபஸ்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீலோட அப்பு ப்ரேமர் அடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா பீஸுமே ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ப்ரேமர் தான் அடிக்கணும். ஃபோர்க் லெக்கு, செயின் கார்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்கோட ஃபஸ்ட்டு ப்ரைமர் சொல்லுவாங்க. இது பேக் டெயில் பீஸ், இன்ஜினோ வண்டியில் வர்ற மெயின் ஃப்ரேம் இதுதான். ரெட் ஆக்ஷன் ஒரு கலர் அடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே பிளாக் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இது எல்லாமே பேசிக் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிளாக் பெயிண்ட். ஒரு ஒரு பீஸுமே இதில் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்போம். வீலோட ஸ்டே இதில் தான், வீலு வந்து ஃபிக்ஸ் ஆகும் இதில் தான். ஃபோர்க் சம்மந்தப்பட்டது, பேக் சாகா அப்சரோட கப், பெட்ரோல் டேங்க் ப்ரைமர் அடித்து பட்டி பார்த்து எல்லாமே அடிச்சிட்டாங்க. பிளாக்கில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிளாக் இது, பிளாக் ஷைனிங் பிளாக், சைடோட ஷீல்டு, ஹெட்லைட் மாஸ்க்கு, ஃப்ரண்ட்டு மட்கார்டு, பெட்ரோல் டேங்கோட கேப்,
அது இப்போ ப்ரேமர் அடித்த உடனே இப்போ சில்வர் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பீஸ் எல்லாம் வந்து ப்ரேமர் அடிச்சிருப்பாங்க, இப்போ சில்வர் கலர் பெயிண்ட். மேக்னெட் கேஸ் கிளச்சு கேஸ் ஃபோர்க் லெக் பெயிண்ட்டு. நிறைய பேர் வந்து பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. பெயிண்ட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், பெயிண்ட்டு பாட் பாட்டாக பிரித்து அடித்தா தான் அந்த வண்டிக்கு லைஃப் நல்லாயிருக்குமே. பிரிக்காமல் வந்து அப்படியே நிற்க வச்சு ஆட்டோக்கு அடிக்கிற மாதிரிலாம் அடித்தோம்னா பெயிண்ட் வந்து அவ்வளோ நாள் குவாலிட்டி வராது. இந்தமாரி ஒரு ஒரு பாட்டுமே பிரித்து பெயிண்ட் ரிமர் போட்டு உரித்து எல்லாத்தையுமே ஒரு பக்காவாக பண்ணும்போது தான் லைஃப் நல்லாயிருக்குமே. பெயிண்ட்டு மட்டும் சொல்லுங்கள், பெயிண்ட்டு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. பெயிண்ட்டோட ஒர்க்கு பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. அப்போ பிரிக்கிற சார்ஜ் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி பேக் டெயில் பீஸுக்கு வந்து கிளியர் மாதிரி ஒரு அடிக்கிறாங்க. இது ஒரு கலர். இதுக்கப்புறம் தான் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஒரு ஒரு பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கலர் பேஸ் கலர் ஃபஸ்ட்டு மேலே அடித்ததுக்கப்புறம் தான் அதோட அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளியர் அடிக்கும் போது அதோடய லைஃப் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரோல் டேங்க்லாம் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 20 வருஷம் டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேங்க்லாம் பாருங்கள், உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஷைனிங் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டு மட்கார்ட் ஹெட்லைட் மாஸ்க்கு பாருங்கள். இந்த டேங்க் வந்து ஒரு ஷோரூமில் எடுத்த டேங்க் மாதிரி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டிக்கர் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இந்த கலரில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த கலர் அடிச்சு கொடுங்க, இந்த கலரில் வந்து நிறைய வண்டி வந்திருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வண்டி போட்டிருக்கோம், இந்த செகண்ட் வண்டி, இன்னொரு வண்டி இதே கலர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவும் போடுவோம் பாருங்கள். நம்ம ஷெட்டுக்கு எத்தனை வச்சு ஃபிட்டிங் போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா அதில் வந்து நம்ம ஃப்ரெண்டு மட்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் பூட்டு கேட்டார் கஸ்டமரு, இதை போட்டு கொடுங்க சொல்லியிருக்காரு. நம்ம போட்டிருக்கோம் வண்டி எல்லாமே, சகாப்சர்லேருந்து செயின் கார்லேருந்து பெயிண்ட் பண்ண ஐட்டம் எல்லாமே நம்ம கடையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவுட் கிட்டு வந்து நம்ம மாட்ட போகிறோம் எல்லாமே. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஓல்டு சைலன்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சைலன்சர் வந்து எனக்கு பீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிவிட்டு அந்த சைலன்சரை பக்கமாக நம்ம நிக்கல் கோட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அவுட் கிட்டு இப்போ நம்ம மாட்ட போகிறோம், வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம், சண்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாமே. பேக் டெயிலோட பீஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் செட்டு, ஆண்டில் பாரு, மிரேரி, யோக்கு, கிளச் கேபிள் கிட்டு, பேக் டயர்லேருந்து பேக் நம்பர் பிளேட்டு, டேஞ்சரைட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு ஓல்டு டைப்பு தான் வேணும் அப்படின்னு கேட்டாப்புல அது அந்த பேக் டேஞ்சரைட்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப்பு கரெக்டாக வாங்கி அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கு. ஃபுல் சர்வீஸ் பண்ணலாம், வண்டியும் முடிஞ்சிருச்சு. மீட்ரு செட்லேருந்து எல்லாமே நம்பர் பிளேட் வரைக்கும் ஃபோக்ஸு எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கு. இதே மாடலில் வண்டி நம்ம குரம்பேட்டிலேருந்து ஒரு சுரேஷ்னு செட்டு ஒரு சார் கொடுத்தாப்புல. இப்போ இந்த வண்டி வந்து ராமாபுரத்தில் வந்து ஸ்டூடெண்ட் அவர் கொடுத்துருக்காப்புல. ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி ஹெட்லைட் பல்பு எல்லாமே, இண்டிகேட் பல்ப் வரைக்கும் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. வண்டி ஸ்ட்ரைட்டாக பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். நம்ம எல்லா வண்டிக்குமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம 1000 ரூபா பெட்ரோல் போட்டு தருது. இது எப்பவுமே பண்ணுறோம். கரெக்ட்
வண்டி சூப்பரா இருக்குண்ணா. ஓகேவா? நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்லா இருக்கு. புது வண்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. ஃபால்ட்டுன்னு எதுவுமே அந்த வார்த்தையே வரக்கூடாது உங்ககிட்ட, சொல்லக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? வண்டி எப்படி கொடுத்தீங்களோ அது அதோட பக்கவா அந்த மாதிரி கொடுத்துருக்கா? ரொம்ப எதனா குறைகள் எதனா இருந்தா கூட சொல்லலாம். குறைன்றதே இல்லைண்ணா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும் உங்ககிட்ட. போடுவாங்க சூப்பரா இருக்கு. அண்ணன் பொறுத்தவரைக்கும் நம்ம அண்ணன் அவர் வண்டியுமே செஞ்சு கொடுத்துருக்காரு. இதுல வந்து எக்ஸ்ட்ரா அவர் வண்டி என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. புது வண்டியின் விட அவரு இஷ்டம். அதாவது நான் சொல்லிட்டேன், இது வந்து இந்த வண்டி எனக்கு ரொம்ப ஃபேவரு. என்கிட்ட பெல்லி இருக்கு, பென்லி 350 இருக்கு. அதை விட எனக்கு அவருக்கே தெரிஞ்சிச்சு நான் சொல்ல வந்து. அதனால அவரு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு வண்டி. இந்த வண்டி எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமால இருக்குல்ல? ஆக்சுவலா பென்லி இருக்கு. அதுக்கப்புறம் 1999 நானே 2000 தான் பிறந்தேன். எங்க அப்பா வாங்கி சரி கொடுத்துட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு. இதை ரெடி அதனால அண்ணன் மேல எந்த இதுவும் இல்லை, எல்லாம் சூப்பரா பண்றாரு. நல்ல எடுத்துட்டு வந்து விடுங்க, பழைய வண்டி இருந்தாலும் அண்ணன் சூப்பரா ரெடி பண்ணி கொடுப்பாரு. உனக்கு கேட்ட மாதிரி இந்த பூட் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கேட்டீங்களா? இதெல்லாம் ஒட்டுதான் கொடுத்துருக்கு. நம்ம என்னென்ன கேட்டோமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுப்போம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடா வந்து நாங்க கண்டிப்பா என்னவோ அதை 100% கொடுப்போம். ஆக்சுவலா எல்லாமே இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுவாங்க, நாங்க வந்து இங்கெல்லாம் பஃபிங் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பாக்குறது நல்லா இருக்காங்க. அவர் வந்து இந்த பூட் கேட்டாப்ல எக்ஸ்ட்ரா அது போட்டு கொடுத்துருக்கு. கம்மிட்டா வண்டியை ஃபுல் ஒர்க் தான், ஒரு புது வண்டி மாதிரி ஷோரூம் எடுத்த மாதிரி கொடுத்துருக்கு. உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? இல்ல ஏதாவது குறை இருந்தா கூட நீங்க சொல்லலாம். குறைன்ற வார்த்தை உங்ககிட்ட அர்த்தம் கேட்கணும் சத்தியமா. சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ். அதனால நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் தான், எஸ்ஆர்எம்ல தான் படிக்கிறேன். அண்ணன் வீடியோ பார்த்து தான் நான் வந்தேன். சேனல் பார்த்தா நீங்களா வந்தீங்க? சேனல் பார்த்தா வந்தேன். சேனல் என்னதான் பார்த்தாலும் நேர்ல வந்து பார்த்த உடனே இவர்கிட்ட தான் வண்டி ஓடணும்ன்ற இது வந்துருச்சு. அதனால வந்து பேசி அடுத்த இதுவே 2 வாரத்திலேயே வந்து விட்டுட்டேன் வண்டி. அண்ணன் சூப்பரா ரெடி பண்ணி, சின்ன டைம்ல அதிகமா நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு வண்டி, சூப்பரா இருக்கு. இந்த குறையும் இல்லை. ஓட்டி பார்த்துட்டு எதனா ப்ராப்ளம் வரும் எனக்கு கால் பண்ணுங்க. வீட்டுல இருக்க வண்டி காமிங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வீட்டுல வந்து ஆச்சரியப்படுவாங்க. இது மாதிரி உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நான். சரி, ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா. அடுத்து நான் பென்லிக்கும் நிறைய வேலைன்னா இங்கதான் விடுவேன். நீங்க நம்பி விடலாம், ஒன்னும் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா பண்ணுவாங்க. நமக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அண்ணன். நம்ம ஏத்ததை விட நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. எங்க வண்டி கண்டிப்பா 100% கொடுக்கலாம். வண்டி வந்து ஒரு ஷோரூம் எடுக்கிற மாதிரி தான் நாங்க எப்பவுமே கொடுப்போம். வண்டி எந்த ஒரு குறையுமே இல்லாத மாதிரி A to Z ஃபுல்லா பிரிச்சு கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி தான் ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் ஜேகேஎஸ் பைக்ஸ் வண்டி கொடுத்துட்டு இருக்கு. நீங்க நம்பி கொடுங்க. இந்த வண்டியோட வீடியோ கம்ப்ளீட்டா நாங்க ஃபுல்லா போடுவோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே, வண்டி வந்து கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காரு, எப்படி இருக்கு பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்டயும் வண்டி இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கண்டிப்பாக வண்டி தரலாம். வண்டி ஒரு பார்ட்மே எப்படி ஒர்க் பண்ணிருந்தோம் உங்களுக்கு நல்லா பார்த்துருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு எல்லாருக்குமே.